நம்மளோட மனிதனோ இப்ப இருக்க மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இயற்கை வளங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? அதுதான் இந்த படத்தோட கதை. இன்டர்ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்ட் ஒன். இந்த படத்தோட டைரக்டர் பீட்டர் ஜோசப். இவர் ஜைட்கேஸ்ட் அப்படின்ற ஒரு சென்சேஷனலான ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் கொடுத்தவர். இது இவரோட த நியூ ஹியூமன் ரைட்ஸ் மூமெண்ட் அப்படின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ண படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு மூவி, ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இருக்கும். சைடில் ப்ரூஃப் எல்லாம் காட்டுவாங்க, பேசுகிற விஷயத்துக்கு நிறைய நியூவான்சஸ் வச்சு, ரெபல்ஸு, நிறைய டிஸ்கஷன், ப்ளே, சர்ரியலிசம், ஒரு சாங் கூட இருக்குது, ஃபோர்த் வால் பிரேக்கிங், செல்ஃப் அவேர்னஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே கடைசியில் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. இது ஒரு சிம்பிளான மூவி தான், சொல்லப்போனால் மை டின்னர் வித் ஆண்ட்ரே மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன். அதை அப்படியே நிறையா விஷயங்களை சுற்றி செமையாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஐடியாவுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு இந்த படம் ரொம்ப 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 ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்ட்டு. ஆனால் இந்த படம் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப செம்மையான விஷயங்கள். எப்படி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான கிரைம்ஸும் அநீதிகளும் ஏதோ ஒரு வகையில் தவறான எக்கனாமிக் பாலிசிஸ் கூட ரிலேட் ஆகுது அப்படின்றத நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கு இந்த படம். அதுவும் நம்ம யோசிக்காமல் இந்த பூமியை பயங்கரமாக அழிச்சிட்ருக்கோம், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல். அது எப்படி? அப்புறம் இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எப்படி எல்லாரையும் அடிமைப்படுத்துது? வேறு ஒரு அதுக்கு எதிரான ஒரு கான்செப்டே வராமல், ஒரு கான்ஸ்பிரசி எல்லாம் கூட தேவையில்லை, இதுவே எப்படி எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்றத செம்மையாக சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நியூஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத காட்டுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய நியூஸில் ஜிடிபி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இயற்கை வளங்கள் அழியுதுன்றது நமக்கு தெரிஞ்சாலும் அது எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். உண்மையில் ஒரு நியூஸுன்றது எப்படி இருக்கணும், அதில் எதை அதெல்லாம் போர்ட்ரே பண்ணணும், நம்மளுடைய எக்கானமி எதை நோக்கி போகணும், எப்படி கம்மியான கன்சம்ஷனை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு 3% பேர் 97% வெல்த் எல்லாத்தையும் அக்வயர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கு. அவங்க ஃபிலான்த்ரஃபி அப்படின்ற பேரில், தர்மம் பண்ணுறன்ற பேரில் எப்படி இப்படிலாம் ஏமாத்துறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னா, இவரோட முதல் ஒர்க் ஜைட்கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் இருக்கும், அதை பாருங்கள். 3 parts இருக்கும், அதை லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். தட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய விஷயம், எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிய வரும். அதுவும் முக்கியமாக வெறும் பிரச்சனையை மட்டும் பேசாமல் அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றத நல்லா சூப்பராக டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் சொன்ன நிறையா விஷயங்களை கம்பைல் பண்ண மாதிரி இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ஒரு 3-part series வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1st part நிறைய விஷயத்தை கவர் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 7 மேக்கிங்கில் இருந்திருக்கு. போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, இப்போது எல்லாருக்காகவும் அதை ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், இந்த கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை ஜைட்கேஸ்ட்டும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த வகையில் உங்களுக்கு பேட்ரியான்லையோ இல்லை வேறு எந்த மீடியமில் உங்களால் எக்கனாமிக்கலாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். இது மாதிரி இண்டிபெண்ட்டாக வரவங்கள நம்ம சப்போர்ட் பண்ண தான் உண்மை என்னன்றது மற்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் வெளியே வரும். இல்லைன்னா நம்ம வெறும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே மாட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். தட்ஸ் இட். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.